நிறுத்தும் அழைப்பு. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். மார்க் 10:49. கண் தெரியாத ஏழை பிச்சைக்காரனான பர்த்திமேயு தன் கண்ணீர் நிறைந்த மன்றாட்டினால் இயேசுவை நிறுத்திவிட்டான். இயேசு நின்றார். நம்முடைய ஜபத்தை தள்ளாத தேவன் நமக்கு உண்டு. மாம்சமான யாவரையும் தம்மண்டை இழுத்துக் கொள்கிற மனதுருக்கமுள்ள தேவன் நமக்கு உண்டு. சங்கீதம் 65:2. அவர் ஒரு நாளும் உங்களுடைய கண்ணீரை புறக்கணித்து விட்டு கடந்து செல்ல மாட்டார். யுத்த களத்தில் நின்ற யோசுவா சூரியன் அஸ்தமித்து விட்டால் தனக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணியவராய் விசுவாசத்தோடு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசுவா 10:12. அவையும் அப்படியே நின்றன. தீர்க்கதரிசியாகிய எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபித்ததினாலே 3 வருஷமும் 6 மாதமும் மழையும் பனியும் பெய்யாமல் இருக்கும்படி அவரால் தடுத்து நிறுத்த முடிந்தது. யாக்கோபு 5:17. மனிதர்கள் தங்கள் சரீர பலத்தை கொண்டு பல அரிய காரியங்களை செய்வதை உலகத்தில் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியிலே மேடான பகுதியில் இருந்து பள்ளத்தை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்த ஒரு மாருதி காரை ஒருவர் தன் மீசையிலே கட்டப்பட்டிருந்த கயிற்றின் மூலமாக இழுத்து நிறுத்தி காண்பித்தார். ஆனாலும் இந்த வலிமையெல்லாம் மிக சாதாரணமானவையே. இவரை போன்ற பல மனிதர்களாலும் செய்து காட்டக்கூடிய ஒரு காரியமே இது. பர்த்திமேயுவின் ஜெபத்தின் வலிமை பல கோடி மடங்கு மேன்மையானது. அது வானத்தையும் பூமியையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் அதனதின் பாதையிலே செவ்வையாய் ஓடச் செய்கிற கர்த்தரையே நிற்கச் செய்தது. ஒரு ஜனாதிபதி பவனி போகும்போது அவரை திடீரென்று யாரும் நிறுத்திவிட முடியாது. மந்திரிகளையும் கூட அவ்வளவு எளிதாய் ஒரு மனிதனால் அணுகிவிட முடியாது. ஆனால் மனதிருக்கமுள்ள கிறிஸ்துவை நம் ஜெபம் நிறுத்துகிறது. ஆச்சரியமானதல்லவா? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஏசாயா 55:7. இயேசு நின்றார். நின்ற அவர் எதை எதிர்பார்த்தார்? சிலர் ஏன் நிற்கிறார் என்று எண்ணலாம். நேராக இயேசு அவரிடம் போய் அவனை தொட்டு குணமாக்கி இருக்கலாமே என்றும் எண்ணலாம். சில வேளைகளில் அவர் அப்படி செய்வதில்லை. யவ்வீருவின் மகளை எழுப்பும்படி யவ்வீருவின் வீட்டுக்கு சென்றார். 100 கதிபதியினுடைய வேலைக்காரனை குணமாக்க அந்த வீட்டுக்கு செல்ல அவர் ஆயத்தமாயிருந்தார். ஆனால் இங்கேயோ பர்த்திமேயு தன்னண்டை வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். யாக்கோபு எழுதுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. தேவ பிள்ளைகளே, நீங்கள் 1 அடி வைத்து அவரை நோக்கி கிட்டிச் சேரும்போது அவர் 10 அடி வைத்து உங்களுக்கு எதிர்கொண்டு வர ஆவலுள்ளவராயிருக்கிறார்.